பழனி திமுக சட்டமன்ற உறுப்பினர் ஐ பி செந்தில்குமார் அலுவலகத்தை காலி குடங்களுடன் பெண்கள் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியதால் அங்கு பரபரப்பு நிலவியது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலாஜியிடம் கேட்கலாம். பாலாஜி, வணக்கம். விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் பாலாஜி. பழனி அருகே ஆயக்குடி 17 வார்டில் 10 நாட்களுக்கு மேலாக தண்ணீர் வராததால் திமுக கவுன்சிலரிடம் பொதுமக்கள் கேட்டபோது பணம் வாங்கி கொண்டுதானே வாக்களித்தீர்கள் என்றும் தரவு குறைவாகவும் பேசியதாக கூறப்படுகிறது. இதனால வந்து பொதுமக்கள் வந்து காலி குடங்களும் திமுக சட்டமன்ற அலுவலகம் முன்பாக அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ளது ஆயக்குடி பேரூராட்சி உட்பட்ட 17 வார்டில் 500 மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். கடந்த 10 நாட்களுக்கு மேலாக குடி தண்ணீர் வராததால் பொதுமக்கள் பணம் கொடுத்து தண்ணீர் வாகனங்கள் மூலம் தண்ணீர் வாங்கி பயன்படுத்தி வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் 17 வார்டின் திமுக கவுன்சிலரான ரஜபுனிசாவின் கணவர் சையதிடம் பொதுமக்கள் கேட்டபோது நீங்கள் பணம் கேட்டுக்கொண்டுதானே வாக்களித்தீர்கள் என்றும் அநாகரிகமாகவும் அவமரியாதையாகவும் பேசியதாகவும் பொதுமக்கள் கோபமடைந்து ஆத்திரமடைந்த பொதுமக்கள் திமுக கவுன்சிலர் ரஜபுனிசா அவர்களது கணவரை கண்டித்து திமுக சட்டமன்ற உறுப்பினர் ஐ பி செந்தில்குமார் அலுவலகத்துக்கு முன்பாக காலி குடங்களுடன் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் திமுக சட்டமன்ற உறுப்பினர் பழனியில் இல்லாதால் நகர செயலாளர் தமிழ்மணி மற்றும் எம்எல்ஏவின் உதவியாளர் லோகநாதிடம் பெண்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காவலிலிருந்து வந்த காவல்துறையினர் பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தை அடிப்படையில் பொதுமக்கள் அவன் திமுக கவுன்சிலர் ரஜபுனிசாவின் கணவர் மற்றும் ரஜபுனிசா வந்து மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கூறியதை அடுத்து காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதனையடுத்து பொதுமக்கள் கலந்து சென்றார்கள். பாலாஜி.